Hello friends, welcome back to my channel Priya's Lifestyle Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து சாக்கோ சிப்ஸ் குக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாக்கோ சிப்ஸ் குக்கி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கப் மைதா, 1/4 கப் பவுடர்டு சுகர், 1/4 கப் வெண்ணெய், 1/4 கப் சாக்கோ சிப்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் வந்து salt, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 1/4 கப் வெண்ணெயை போட்டுக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ இதுல 1/4 கப் வந்து பவுடர் பண்ண சுகரை போட்டுக்கறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது போல நல்லா சாஃப்ட்டா வெண்ணையும் சக்கரையும் நல்லா mix ஆகி இருக்கணும். இப்போ இதுல வந்து நான் நல்லா சலிச்சு வச்ச மைதா மாவு வந்து 1/4 கப் போட்டுக்கறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அன்சால்ட்டட் பட்டர் அப்படிங்கறதனால 1 பிஞ்ச் salt ஆட் பண்ணிக்கிறேன். salted butter ஆ இருந்தா ஆட் பண்ண வேணாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதில 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணோன்னா இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மாவை அழுத்தி பிசையக்கூடாது, லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். இதே போல் பேலன்ஸ் டோவையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அளவில் வந்து மொத்தம் 18 குக்கீஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரேவை எடுத்துக்கிறேன். அது மேலே நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா நெய் தடவிட்டு அது மேலே இதை வச்சுக்கலாம். இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கடாயில் வந்து சால்ட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண உள்ள குக்கீஸ் அதை இதில் வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணுங்கள். ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை வந்து நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு செக் பண்ணோம் அப்படின்னா கார்னரில் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இது போல் ஒயர் ரேக் இருந்ததுன்னாக்கா எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளேட்லேயே கூட நீங்கள் ஆற வச்சிடலாம். குக்கீஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு.
இப்போ இத நான் எடுத்து காட்டற பாருங்க கீழ வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்குது மேல வந்து நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு இப்போ இத நம்ம உடைச்சு பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க சூப்பரான டேஸ்டியான சாக்கோ சிப்ஸ் குக்கி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் பை